வணக்கம் நண்பர்களே. அத்தியாயம் 28, தலைப்பு செங்கமலச் செல்வி. அரச பரம்பரையினர் வேட்டையாடுவதற்காக மேலை சாளுக்கிய மன்னர்கள் துங்கபத்ராவின் காட்டு முகப்பிலே கட்டி வைத்த அந்த வேட்டுவ மாளிகையின் மாடி அறையிலே முதன் முதலாக அந்த கட்டழகியை கண்ணெடுத்து ஆராய்ந்த கரிகாலனின் மனம் படாத பாடுபட ஆரம்பிக்குது. அவள் ஒரு காலை எடுத்து கட்டிலின் மேல் ஊன்றி முழங்காலுக்கு கீழும் கணுக்காலுக்கு மேலும் கட்டப்பட்டிருந்த மான் தோல் கச்சையை அவிழ்க்க முற்பட்டு குனிந்து நின்றிருந்ததால அவள் உடல் வானவில்லை போல வளைஞ்சிருந்துச்சு. ஆனால் சிறு தூறல் ஏற்படும் போது சூரிய கிரணங்களால் உதயமாகும் அந்த வானவில்லில் இத்தனை வர்ணஜாலங்கள் எங்கே இருக்கின்றன அப்படின்னு தனக்குத்தானே கேட்டுக்கிட்ட கரிகாலன் ஒரு காலம் இல்லைன்ற முடிவுக்கு தான் வரான். தான் உள்ளே வந்த சத்தம் கேட்டு திடீரென திரும்பி பார்த்ததால் அவள் விழிகளில் தெரிந்த பிரகாசத்தில் ஒரு இம்மி கூட வானவில்லில் என்ன இயற்கையின் எந்த சிருஷ்டியிலுமே இருக்க முடியாதுன்னு கரிகாலன் நினைக்கிறான். கட்டிலின் மேல் வைத்த ஒற்றை காலை எடுக்காமலே அவள் அவனை பக்கவாட்டில் பார்த்தபடியாலும் அறையின் தூங்கா விளக்கு சற்று அவளை தள்ளியே தொங்கிக் கொண்டிருந்தபடியாலும் விளக்கின் வெளிச்சம் அவள் முகத்துல ஒரு பாகத்துல மட்டும் அடிக்குது. அதன் காரணமாக ஏதோ செடிகளில் மறைந்து ஒளிந்து விளையாடி ஒரு பாதி முகத்தை காட்டும் வனமோகினிய போல காணப்படுற அவ. செண்பக பூவின் மஞ்சள் நிறத்தையே தோற்கடிக்க வல்ல அவளுடைய கன்னத்தை தடவிய விளக்கொலி கூட அந்த கன்னத்தின் மினுமினுப்புக்கு முன்னால் பளபளக்க மாட்டாமல் சற்று மங்கியே கிடந்ததாக தோன்றியது கரிகாலனுக்கு. கருமை பாய்ந்த இமைகளாலும் இமைகளுடன் இணைந்து நின்ற சின்னஞ்சிறு பட்டு சரும குழிகளாலும் பாதுகாக்கப்பட்ட அவளுடைய இரு விசால விழிகளும் சிப்பியால் பாதுகாக்கப்பட்ட பாண்டி நாட்டின் பெரும் முத்துக்களைப் போல பளபளப்பா இருக்கிறத பார்த்த கரிகாலன், முத்தினிடையே கரும்புள்ளி இருந்தால் குறைபாடு என்று சொல்வார்களே, அது என்ன முட்டாள்தனம்! அதோ அவள் இமைக்குள்ளே பதுங்கி கிடக்கும் இரண்டு பெரும் முத்துக்கள் எத்தனை அழகாக இருக்கின்றன அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லுகிறான். அவள் விசாலமான நெற்றியில் இட்டிருந்த திலகம் வேட்டையாடிய காரணமாக சிறிது அழிந்து கிடந்தாலும் அதிலும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறதையும் அது அழிந்து சற்று கீழே இறங்கியிருந்த வகையே முகத்துக்கு இணையற்ற கம்பீரத்தையும் கொடுக்க முற்பட்டதையும் பார்க்கிறான் கரிகாலன். அந்த நெற்றிக்கு மேலே அவள் எழுத்து கட்டியிருந்த கார்மேக குழல் தன்னை வளைந்து நின்ற கதம்ப மலர்ச்சரத்தை பல இடங்களில் ஊடுருவி உதிரி உதிரியாக தொங்கிக் கொண்டிருந்ததால சிவபிரானுடன் நடனமாடி கலைத்து விட்ட சக்தியே இந்த உலகத்துல வந்து குதித்து விட்டாலோ அப்படின்ற பிரம்மையை ஏற்படுத்துது. வளைந்த அவள் உடலின் விழாப்புறத்தில் தெரிந்த அவளுடைய இடையின் உறுதியை கவனித்த கரிகாலன், அந்த பெண் சதா போர் பயிற்சியிலையும் வேட்டையிலையும் தான் காலத்தை செலவிட்டிருக்கிறா அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிறான். அவள் உடம்பின் திண்மையும் அந்த இடை மிகவும் குறுகி கிடந்ததை பார்த்து நல்ல வேலை, இத்தனை போர் பயிற்சியிலும் பெண்மை குன்றவில்லையே அப்படின்னு சந்தோஷமா பட்டுக்கிறான். கால் கச்சையை அவிழ்க்க முயன்று அவனை நோக்கி திரும்பி அந்த பெண் அவன் கலக்கத்தை ஒரு நொடி பொழுதுல கண்டுகிட்டாலும் அதை பற்றி கொஞ்சம் லட்சியம் செய்யாம கால் கச்சைகளை நிதானமாகவே அவிழ்த்து முடிக்கிறான். தோளில் இருந்த புலிக்கச்சையும் எடுத்து விட்டு சேலையை பிரித்து உடலை மூடிக்கிட்டு முழு பெண்ணுருவமாக கரிகாலன் கண்ணுக்கு எதிரில் நிற்கிறாள். அவள் நிதானமாக தன் வேட்டுவ கோலத்தை கலைந்து அவனை நோக்கி ஒரு முறை புன்முறுவல் செய்துவிட்டு கட்டிலின் மேல உட்கார்ந்துகிறாள். அப்படி உட்கார்ந்து கொண்டவள் எதிரே ஒரு ஆண்மகன் நிற்கிறானே என்ற நினைப்பு கூட கொஞ்சமும் இல்லாம அவனை உட்கார கூட சொல்லாமலும் சரி வந்த விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கட்டளையிடும் தோரணையில பேசுறான். அவள் தன் கையில் பூரணமாக சிக்கியிருந்த நேரத்திலும் அத்தனை தைரியமாக தன்னை ஒரு அடிமை போல பாவித்து பேசியதை கண்ட கரிகாலன் இதழ்களில் புன்முறுவலே அரும்புது. அவன் அப்படி புன்முறுவல் செய்யும் நேரங்களில் அவன் முகத்தில் உதயமாகும் விஷமம் அந்த சமயத்திலும் உதயமாகியதை கண்ட அந்த பெண் சற்று கோபமே அடைகிறான். என்ன அப்படி பார்க்கிறீர்கள், நான் பெண்தான் அப்படின்னு சொல்றான். குரல்ல கொஞ்சம் லேசா கோபம் தொனிக்குது. உடைமாற்றத்துக்கு பின் அந்த உண்மை தெளிவாக புலப்படுகிறது அப்படின்னு இழுக்கிறான் கரிகாலன். அதற்கு முன்பு நான் ஆண் பிள்ளை என்று நினைத்தீர்களோ? இல்லை, அப்படி நினைக்கவில்லை. ஏன்,
எந்த ஆண் பிள்ளைகளுக்கும் இத்தனை துணிவு கிடையாது. சற்று முன்பு ஒரு ஆண்மகன் தங்களிடம் அகப்பட்டு திணறியதைத்தான் கவனித்தேனே. அப்படியானால் என்னை யார் என்று நினைத்தீர்கள்? எதுவும் நினைக்க முடியவில்லை. புரியாத பெரும் புதிராய் இருக்கிறீர்கள் நீங்கள். நான் ஏதோ இந்த சத்திரத்தில் ரா பொழுதை கழிக்கலாம் என்று வந்தேன். இங்கு நீங்கள் ஓடி வருவதும், உங்களை மடக்க விஷ்ணுவர்தன விஜயாதித்தன் படையை திரட்டி கொண்டு வருவதும் எல்லாமே ஏதோ புராண கதை போல் இருக்கிறதே ஒழிய உண்மை சம்பவமாக தெரியவில்லை அப்படின்னு சொல்றான் கரிகாலன். அவளை நோக்கி மெல்ல நடந்து வந்து, சரி இனி என்ன செய்வதாக உத்தேசம் சொல்லுங்கள் அப்படின்னு கடைசியாக ஒரு கேள்வியையும் அவளை நோக்கி வீசுறான். அவள் விழிகள் அவனை ஆச்சரியத்தோட பாக்குது. சொல்வதற்கு என்ன இருக்கிறது, படுத்து உறங்க வேண்டியதுதான் அப்படின்னு அவளுடைய உதடுகளும் முணுமுணுக்குது. உறங்குவதா? உங்களுக்கு சித்தப்பிரமை ஏதும் இல்லையே அப்படின்னு தொடர்ந்து கேட்கிறான் கரிகாலன். என்னை பார்த்தால் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது அப்படின்னு அவ கேட்க, நிதான புத்தியோடு இருப்பதாகத்தான் தோன்றுகிறது அப்படிங்கிறான் இவன். அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள்ங்கிற அவ. இந்த பதிலை கேட்டதும் இந்த இடக்கு பெண்ணை எப்படி சமாளிப்பது என்பதை அறியாமல் சங்கடப்பட்ட கரிகாலனுக்கு ஓரளவு கோபமும் ஏற்படவே, அடுத்து நடக்க வேண்டியதை கவனிக்க வேண்டாமா அப்படின்னு அதட்டலாக கேட்கிறான். கவனிக்க வேண்டியது நீங்கள். நானா? ஆமாம், நீங்கள் தானே என்னை அன்பினால் வசப்படுத்தி நாளை காலையில் அந்த மடையனிடம் ஒப்படைப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள் அப்படின்னு அவன் சொல்ல, நீ பேசுவதை பார்த்தால் நான் ஒப்படைக்க மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருப்பதாக தோன்றுகிறது அப்படிங்கிறான் கரிகாலன். ஆம், அந்த நம்பிக்கை இருக்கிறதுங்கிற அவ. எதிலிருந்து அந்த நம்பிக்கை உண்டாயிற்றுன்னு கரிகாலன் கேட்க, உங்கள் முகத்திலிருந்து. உங்களை பார்த்ததும் நீங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டேன். எந்த தமிழனும் அரையன் ராஜராஜன் மகளை சாளுக்கியர்களிடம் ஒப்படைக்க மாட்டான் என்ற உறுதி எனக்கு உண்டு அப்படிங்கிற அவ. அறிஞன் சொன்னது சரியாக போய்விட்டது. நீ அரையன் ராஜராஜன் மகளா அப்படின்னு கேக்குறான். ஆமுங்கிற அவ. எதற்காக இப்படி தனிமையில் வேட்டையாட வந்து விஷ்ணுவர்தன விஜயாதித்தனிடம் சிக்கி கொண்டாய் கரிகாலன் கேட்க, இதற்கு அவள் உடனே பதிலேதும் சொல்லல. கட்டிலிருந்து எழுந்து அறையில் கொஞ்ச நேரம் உலாவரா. பிறகு கரிகாலனை பார்த்து சொல்றா, இதோ நாம் இருக்கும் இந்த வேட்டுவ சத்திரமும் இந்த காடும் ஒரு காலத்தில் மேலை சாளுக்கியருக்கு சொந்தமாய் இருந்தன. என் தந்தை துங்கபத்திரையின் அக்கறைக்கு அவர்களை விரட்டிய பிறகு இங்கு யாரும் வருவதில்லை. இந்த காட்டுக்கு அப்புறத்தில் தந்தை தங்கியிருக்கிறார். அதனால் வேட்டையாட நான் இங்கே அடிக்கடி வருவேன். இந்த சத்திரத்தில் சில நாட்கள் தங்குவேன். இதை ஒற்றர்கள் மூலம் அறிந்த விஜயாதித்தன் இருமுறை என்னை இங்கு வந்து மடக்கினான். இருமுறையும் என்னிடம் வீரர்கள் அதிகமாக இருந்ததால் அவனை விரட்டிவிட்டேன். இனி அவன் வரமாட்டான் என்ற தைரியத்தில் 4 வீரர்களை மட்டுமே இம்முறை அழைத்து வந்தேன். அவனுக்கு இது எப்படியோ தெரிந்திருக்கிறது. இம்முறை 15 பேருடன் வந்து என்னை மடக்கிவிட்டான். நீங்கள் தடுத்திராவிட்டால் என்னை இன்றிரவு கொண்டு போயிருப்பான். என்ன என்ன, இடதுரை நாட்டுக்கு அழிவையே கொண்டு போயிருப்பான். என் தந்தை அதை அறிந்த அடுத்த நிமிடம் சோழ நாட்டு படைகள் துங்கபத்ராவை தாண்டிவிடும் அப்படின்னு சொல்றான். ஏதோ பெரும் கதையை சொல்ற போல தன் கதையை சொல்றான். மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த கரிகாலனை பார்த்து கடைசியாக சொல்றா, உங்கள் சம்பாஷணையிலிருந்து நீங்கள் ஜெயசிம்மனுடைய தூதன் என்று அறிந்து கொண்டேன். அப்படி இருந்தாலும் என்னை விஜயாதித்தனிடம் ஒப்படைப்பது உமது மன்னனுக்கோ அவன் நாட்டுக்கோ எந்த விதத்திலும் நன்மை பயக்காது அப்படிங்கிறான். கரிகாலன் நீண்ட நேரம் யோசிக்கிறான். அவனும் அந்த அறையில கொஞ்ச நேரம் உலவுறான். திடீர்னு அவன் முகத்துல ஏதோ யோசனை பிறக்கவே அந்த பெண்ணை நோக்கி, பெண்ணே உன் பெயர் என்ன அப்படின்னு கேக்குறான். செங்கமல செல்வி அப்படிங்கிற அவ. செங்கமல செல்வி இப்படி வா அப்படின்னு அழைக்கிறான் அவன். அவள் முகத்தில் சந்தேக சாயை பலமா படருது. உணர்ச்சியால திடீர்னு தூண்டப்பட்ட கரிகாலன், சந்தேகப்படாதே இப்படி வா என்று அவள் கையை பிடித்து தனக்காக இழுத்து அப்புறமும் இப்புறமும் பார்த்துவிட்டு அவ காது கருகளை ஏதோ விடுவிடுன்னு வார்த்தைகளை உதிர்க்கிறான். அவள் விழிகளில் இருந்த சந்தேகம் மறைஞ்சு போகுது. இது உண்மையா அப்படின்னு கேட்கிறான். உண்மைதான் அப்படிங்கிறான் கரிகாலன். தெரியாமல் ஏதேதோ பேசிவிட்டேன், மன்னிக்கவும் என்று மேலே ஏதோ சொல்ல போனா செங்கமலச் செல்வி. அவள் வாயை சட்டுன்னு பொத்திய கரிகாலன், சும்மா இரு, கதவு கருகில் யாரோ ஒட்டு கேட்கிறார்கள் அப்படிங்கிறான். கதவு கருகில் இருந்து அந்த உருவமும் உள்ளே இருந்தவர்கள் தன்னை கவனிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு மெல்ல அப்புறம் நகர்ந்து போயிடுது. 29 மீண்டும் சந்திப்போம்.
நன்றி.